சாய்ஸ் உங்களால் வரவே இருக்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எக்கனாமிக்ஸோட ஃபுல் யூனிட் வந்து டெஸ்ட்டு சொல்லியிருந்தோம் அதற்கான கொஸ்டின் வந்து தயாராகவே இருக்குது எழுபத்தஞ்சு கொஸ்டின் எக்கனாமிக்ஸும் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் மேக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னால மேக்ஸுன்னு சொல்லி நூறு கொஸ்டின் வந்து இப்போ வந்து கொஸ்டின் பேப்பர் ரெடியாக இருக்குது அதற்கான கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்பில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பன்னெண்டு மணிக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் பன்னெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா கீழே கொஸ்டின் பேப்பருடைய பிடிஎஃப் லிங்க்கும் அதுக்கு கீழே வந்து ஓஎம்ஆர் அட்டன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் என்னென்னா ஓஎம்ஆர்னால் நீங்கள் ஓஎம்ஆர் வந்து நீங்கள் சீட் இருக்கல உங்கள் வீட்டில் நீங்கள் ஓஎம்ஆர் சீட்டில் நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க்கை மட்டும் டேரெக்டாக என்ட்ரி பண்ணுறனால ஒரு சில பேர் விளையாட்டுத்தனமா தொண்ணூறு நூறு அப்படிலாம் என்ட்ரி பண்ணுறான்னு வச்சுக்கோங்க யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் அதை தவிர்க்க முடியாது தான் நமக்கு நேர்மையாக நம்ம எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் பட் இருந்தாலும் கூட அதையும் தவிர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி பார்க்கும்போது ஒரு சின்ன ஐடியா கிடச்சி ஓஎம்ஆர் ஷீட்டும் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் கீழே இருக்குது ஷீட்னால் நீங்கள் அவுட் எடுக்க வேண்டியது ஓஎம்ஆர் பேஜே அது ஓப்பன் ஆகும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம்னா ஆன்லைனில் நெட்டில் இருந்தால் தான் எடுத்து அதை அழகாக உங்களுக்கு நமக்கு டெஸ்ட் எழுதுகிற மணிக்கு அதை வடிவமைச்சு கொடுத்துருக்கோம் ரைட்டாங்க அப்படிங்கிற போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணிக்கிறீங்கல்ல ஓப்பன் பண்ணி மொதல் பேப்பரில் நீங்கள் ஏயா பிஆசி அப்படின்னு சொல்லி அழகாக குறிச்சிக்காங்க எல்லாத்தையும் குறிச்சிட்டு அந்த ஓஎம்ஆர் லிங்க் இருக்குதுல ஃபைனலாக முடிச்சுருங்க நூறு கொஸ்டினும் டைம் வச்சு முடிச்சுருங்க முடித்த பின்னாடி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த ஓஎம்ஆர் அந்த பேஜ் ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓஎம்ஆர் சீட் மாதிரி ஓப்பன் ஆகும் நீங்கள் அங்கே போய் ஒன்றுக்கு ஏ கொடுத்திங்களா ஏ ரெண்டுக்கு பி கொடுத்திங்களா பி மூணுக்கு சி கொடுத்திங்களா சி டக்கு 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 அதை அதை அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் நீங்கள் எக்ஸாம் வந்து பேப்பரில் எழுதுறீங்க ஏஆ பிஎஸ் ஏன்னு போட்டுக்காங்க போட்டு அந்த ஓஎம்ஆர் லிங்க்கில் போய் டக்கு 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 அட்டன் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உடனே உங்களுக்கு மார்க் தெரிஞ்சிடும் எப்படி உடனே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும் மார்க் தெரிஞ்சிடும் இதுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டே வச்சிடலாமா சார்னா கொஸ்டின் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறனால ஆன்லைனில் வைக்கும்போது எழுத்து சின்னதாக தெரியும் சில பேருக்கு சாதாரண மொபைல் தான் இருக்கும் அந்த சில பேருக்கு ஓப்பன் ஆகாது அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும் பட் இது அப்படி இருக்காது இது இந்த ஓஎம்ஆர் லிங்க் வந்து எல்லா சாதாரண செல்ல கூட சாதாரணமாக ஓப்பன் ஆகும் அதனால் நல்லா டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதனால தான் இதை கொடுத்தோம் ரைட்டாங்க எல்லாருமே அட்டன் பண்ணணுன்னு சொல்லி இதில் டைரெக்டாக அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்ஸ் ஒரே ஒரு இடம் தான் அட்டன் பண்ண முடியும் அட்டன்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க சப்மிட் பண்ணோன்னே உங்களுக்கு எவ்வளோ மார்க்குன்னு வந்துருது எங்களுக்கும் இங்கே ரெக்கார்டு படி வந்துடுது ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவோம் ரேங்க் லிஸ்ட்டை வெளியிடும்போதே ஆன்சருக்கு வெளியிடுவோம் ரைட்டா ஆன்சருக்கையும் ரேங்க் லிஸ்ட்டும் சேம் டைத்தில் வரும் ரைட்டா உங்களுக்கு சேம் டயத்தில் வரும் சார் கொஸ்டினில் ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நல்லா வெரிஃபை பண்ணியாச்சு எந்த மிஸ்டேக்கெல்லாம் தான் எடுத்துருக்கு ரைட்டாங்க ஆன்சருக்கு கூட நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு கொடுத்துட்லாம் ஒன்றும் பிரச்சனை கொடுத்துட்டு கூட கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட ரேங்க் லிஸ்ட்டு அப்படியே பப்ளிஷ் பண்ணிடுவோம் டேரெக்டாகவே என்ன செஞ்சுருவோம் பப்ளிஷ் பண்ணிடுவோம் இன்றைக்கி ஆரம்பிச்சு இன்றைக்கி ஆரம்பித்து நாளைக்கு காலைல பத்து மணிக்குள்ளே முடிச்சுருங்க ஜஸ்ட்டு ஒன் ஹவரில் அட்டன் பண்ணிடலாம் ஜஸ்ட்டு ஒன் ஹவரில் அட்டன் பண்ணிட முடியும் உங்களால் பட் அந்த ஒன் ஹவர்லேயும் நீங்கள் அட்டன் பண்ண முடியல எங்களுக்கு டைமே இல்லை எங்களுக்கு அந்த நியூஸ் பரவுது இந்த நியூஸ் பரவுது எங்களுக்கு பயமாக இருக்குது நாங்கள் படிக்கலைன்னா படிக்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது பேசாமல் நியூஸ் பார்த்துட்டே உக்காந்துருங்க படிக்கிறவங்க இல்லை இது வந்து ஒரு நமக்கு நல்லா தெரியும் இந்த தேர்வு வந்து இப்படி நடக்கும் இப்படி தான் இப்போ பண்ணும் இப்படி தான் நம்ம பயணிக்க போகிறோம் இதுதான் கரெக்டான வே எவ்வளவு குழப்பங்களுக்கும் நம்ம ஆளாகக்கூடாது நம்ம சரியான பாதையில் போய்கிட்டே இருக்கணுங்கிறவங்க டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள் சரியான வழியில் போங்க அவ்வளோதான் அதாவது எனக்கு என்னோடய அனலைசிஸ் படி சொல்கிறேன் பரபரப்பான நியூஸ் போட்டால் பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் பார்க்குறாங்க ஒரு மேக்ஸ் வாத்தியாரோ ஒரு சயின்ஸ் வாத்தியாரோ இல்லை நானோ யாராவது கஷ்டப்பட்டு ஒரு பாடத்தை நடத்தி போட்டால் ஒரு ஐயாயிரம் பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்கவே அந்த ஏன் அந்த ஐயாயிரம் வேரியேஷன் இருக்குன்னா பரபரப்பான சூழ்நிலை இருக்கிறதுக்கு ஒரு ஐயாயிரம் பேர் ஆசைப்பட்றாங்க படிக்கணுங்கிற சூழ்நிலை இருக்கிறதுக்கு ஒரு ஐயாயிரம் பேர் ஆசைப்பட்றாங்க யார் ஜெயிப்பாங்க படிக்கணுங்கிறவங்க மட்டும்தான் படிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க மட்டும்தான் ஜெயிப்பாங்க ரைட்டா சாத்தியம் இல்லாத யோசிச்சுக்கிட்டு உக்காதுனால எந்த பிரோஜனும் இல்லை சாத்தியத்துக்கானது கையிலேயே இருக்குது நல்ல வாய்ப்பு அதை பயன்படுத்தி என்ன பண்ணிக்கணும் அடித்து போய்க்கணும் ரைட்டாங்க ஸோ நீங்கள் சாம் படிச்சுக்கிட்டே இருங்க கிளியராக படிங்க ஸோ லாக்டவுன் வெரி வெரி எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை தான் டைட்டா மத்திய அரசு மாநில அரசு எடுக்கும் முடிவுகளும் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை தான் அதையெல்லாம் தாண்டி தேர்வு நடக்கும் நீங்கள் அட்டன் பண்ண தான் போகிறீங்க பாஸ் பண்ண தான் போகிறீங்க இன்டெரக்டாக நான் இருக்கேன் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் ஸோ எக்ஸாம் நடக்கும்போது நல்லா படித்தவங்களும் நல்ல நாலேஜ் உள்ளவங்களும் அடித்து போய்கிட்டே இருப்பாங்க ஏட்டா காலத்தின் கட்டாயத்தில் ஒவ்வொரு நாம் மாறிக்கிட்டே இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரினா அதுக்கு மாற்றத்திற்கான காரணமே நம்ம தான் புரியுது அவங்களுக்கு மாற்றத்திற்கான காரணம் என்னது நம்ம தான் நம்ம தேர்வில் வெற்றி அடையாமல் நம்ம பின்வாங்குறதுனால தான் இப்படி ஒரு மாற்றத்துக்கு ஆளாகிட்டே இருக்கும் பழைய புக்கில் இருந்து புது புக்கு வந்தோம் புது புக்கு வந்த பின்னாடி மெயினுக்கு வந்தோம் மெயின் அப்படி இப்படி போய்கிட்டே இருக்குது ஸோ டப்புன்னு அடிச்சு டப்புன்னு ஓடிடணும் அந்த மாதிரி யோசிங்க ரைட்டாக இந்த மாடல் எக்ஸாமை சின்சியராக அட்டன் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாேருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லா அட்டன் பண்ணட்டோம் நல்ல விஷயங்களை தான் ஷேர் பண்ண சொல்கிறேன் என்னுடைய விஷயங்களை ஷேர் பண்ண சொல்ல இந்த இந்த கொஸ்டின் பேப்பர் நல்ல விஷயம் உங்களுடைய நண்பர்களுக்கு குரூப்பில் போட்டுவிட்டு இந்த படிங்க இந்த மாதிரி நல்லா பண்ணுங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உதவி தான் ரைட்டாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஆல் தேங்க்யூ நான் சொன்னது புரிஞ்சால் பிடிஎஃப் கொடுத்துட்டேன் நாளை காலைல பத்து மணி வரைக்கும் டைம் இருக்குது ரைட்டாங்க ஆன்சருக்கு நாளை காலை பத்து மணிக்கு பப்ளிஷ் பண்ணிடலாம் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு ரைட்டாங்க அதுக்கப்புறம் என்னென்னா அடுத்த மாடல் எக்ஸாம் கடந்து நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவேன் அந்த ஓஎம்ஆர் லிங்க்குன்னு கீழே இருக்குது அதை கிளிக் பண்ணி ஒன்றுக்கு ஏ பியாங்கிறது ஆல்ரெடி எழுதி வச்சுருப்பீங்கன்னா அதை மட்டும் அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணிடுவேன் ரைட்டாங்க தேங்க்யூ தேங்க்யூ டு தேங்க் யூ